தென்னாடுடைய சிவனை போற்றி. ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. நாம் பார்க்குற இந்த இடம் வந்து சித்தர்களில் புகழ்பெற்ற ஒரு சித்தர் மகான் ஸ்ரீ தாயுமானவர் சுவாமிகள் அவர்களின் சித்தி பெற்ற தலம்தான் இந்த இடம். தாயுமான சுவாமிகள் வந்து வாழ்ந்த காலம் 1705 1742 வரைக்கும் தான், ஒரு குறுகிய காலம் தாயுமான சுவாமிகள் இந்த மண்ணில் வாழ்ந்தார். இவர் பிறந்தது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் வேதாரண்யத்தில் சாமிகள் பிறந்தார். சாமிகளின் தந்தையார் பெயர் வந்து கேடிலியேப்பர், தாயார் கஜவள்ளி. சாமிகள் வந்து ஆரம்பத்தில் திருச்சியை ஆட்சி புரிந்த விஜய் ரகுநாத மன்னர்கிட்ட வந்து அரசவையில் பணிபுரிந்தார். பின்பு வந்து திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு சாமிகளின் உபதேசம் பெற்று துறவு வாழ்க்கையை பூண்டார். பல்வேறு திருத்தங்களுக்கும் பயணம் சென்றார். ஒவ்வொரு கோயிலாக சென்று தரிசனம் செய்தார். இறுதி காலத்தில் அவர் வந்து ராமநாதபுரத்தில் வாழத் தொடங்கினார். கடைசி இவர் ஜீவசமாதி அடைந்ததும் இந்த ராமநாதபுரத்திலே தான். இவரோட ஜீவசமாதி வந்து ராமநாதபுரம் மன்னர் ஒரு ஏரிக்கரையில் ஒரு ஜீவசமாதியை எடுத்து கட்டினார். இன்றைக்கும் வந்து மக்கள் வந்து அங்கே வழிபட்டு போகிறாங்க. பிற்காலத்தில் ராமகிருஷ்ணன் வடம் வந்து இந்த ராமநாதபுரத்திலேயே சாமிகளுக்கு வந்து மிகப்பெரிய கோயில் ஒன்று கட்டினாங்க. அந்த கோயிலுக்கு கூட ராமநாத மன்னர் தான் மிகப்பெரிய அளவில் இடங்கள் கொடுத்து உதவி பண்ணார். அது தனியாக இருந்தாலும் ஜீவசமாதி என்பது அந்த ராமகிருஷ்ண மடம் சார்பில் கட்டப்பட்ட ஜீவசமாதி, சமாதி அல்ல கோவில். அது வந்து கடைசியில் இந்த வீடியோலேயும் தனியாக லாஸ்ட்டாக வரும். அதுதான் வந்து ராமகிருஷ்ண மடம் சார்பாக கட்டப்பட்ட கோயில். சாமிகள் வந்து சிவசமாதி அடைந்த இடம் தான் இந்த இடம். அதாவது இந்த புளிய மரம் இருக்கு இல்லையா, இந்த புளிய மரத்தில் தான் அமர்ந்து இந்த புளிய மரத்துக்கு அடியில் தான் அவரது சக்தி பெற்ற இடம் உள்ளது. அதன் மேல் தான் இந்த புளிய மரம் அமையப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று இங்கு விசேஷம் நடைபெறும். தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து கட்டு செல்கிறார்கள். பௌர்ணமி அன்று சிறப்பு பூஜையுடன் அன்னதானம் நடைபெறும். தினமும் காலையிலும் மாலையிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. மிக அமைதியான இடம். ஊரின் ஒதுக்கோரத்தில் ஒரு ஊரணி கரையின் மேல் ஒரு புளிய மரத்தில் அடியில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. தற்போது அதை சிறந்த முறையில் பராமரித்து வருகிறார்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி. ஓம் நமசிவாய. தென்னாடு